தெலுங்கானா ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமனம். கடும் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை அமித்ஷாவும் மோடியும் நிரூபித்துள்ளதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகளின் பணியிடங்கள் காலியாக உள்ளன என போஸ்டர் அடித்து ஒட்டி போராடிய தலித் சமூக ஆர்வலர் துரைகுணா எனும் குணசேகரன் மீது தண்டனை சட்டப்பிரிவு 170 மற்றும் 501 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 537 கிலோமீட்டர் உள்ள ரோடுகளில் 1854 கிலோமீட்டர்களுக்கு மட்டும்தான் மழைநீர் வடிகால் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள இடங்களுக்கு ஜெர்மன் வங்கியின் நிதி வந்தவுடன் 2020 ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்கிறார் சென்னை மாநகராட்சி ஆணையர். சமீபத்தில் காலமான முன்னாள் எம்பி செல்வராஜன் மகன் கலைராஜ் தனது தந்தையின் ரயில்வே பாஸை எடுத்துக்கொண்டு பெங்களூர் மெயிலின் உயர் வகுப்பான H1 பெட்டியில் பயணித்ததற்காக கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவில் இருந்து கடத்தி வந்த 2 டன்கள் குட்கா வைத்திருந்ததற்காக நாகல்கேணியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணனும் அவரது தந்தை ராஜேந்திரனும் சென்னை பல்லாவரத்தில் கைது செய்யப்பட்டனர். கேரள எம்பி சசி தரூரின் 2 மனைவி சுனந்தா புஷ்கர் கொலை வழக்கில் சசி தரூரை கைது செய்ய டெல்லி போலீஸ் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளது. அக்டோபர் 17 எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு இந்த கோரிக்கை குறித்து நீதிமன்றம் முடிவு செய்யும் என தகவல். சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள லல்லு பிரசாத் யாதவின் உடல்நிலை இன்னும் சீராகவில்லை என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். சிறுநீரகம் செயலிழந்து வருவதாக தகவல். பொது இடங்களில் வைத்து வழிபடப்படும் விநாயகர் சிலைகளை வரும் 5 வியாழக்கிழமை, 7 சனிக்கிழமை மற்றும் 8 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 ஊர்வலமாக எடுத்துச் சென்று எண்ணூர், ராமகிருஷ்ண நகர், திருவெற்றியூர், பாப்புலர், எடைமேடை பின்புறம், காசிமேடு மீன்பிடி துறைமுகம், பட்டினம்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம், நீலாங்கரை பல்கலைக்கழக நகர் கடற்கரை, திருவெற்றியூர் கார்போரண்டம் தொழிற்சாலை பின்புறம் ஆகிய 6 கரைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. IAS மற்றும் IPS உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான பயிற்சிகளை இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்ய தமிழக அரசு ரூபாய் 33 லட்சம் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. தொடர் செலவினங்களுக்காக ஆண்டுதோறும் ரூபாய் 15 லட்சம் நிதி வழங்கப்படும் எனவும் அந்த அரசாணையில் தகவல்.